எனது வீடியோவை பார்க்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வெல்கம் பேக் டு மை சேனல் சோலாஃபல்லா இன்ஷால்லா இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோன்வை முடிக்கக்கூடிய காரியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பார்க்க போகிற இந்த குறிப்பிட்ட காரியங்களை நம்ம செய்யும்பொழுது கட்டாயமாக நம்முடைய நோன்பு முறிந்துவிடும் இந்த குறிப்பிட்ட நோன்வை முறிக்கக்கூடிய காரியங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமான ஹத்திஸ்களின் மூலம் தொகுக்கப்பட்டது ஒன்று வேணும் என்று உணவுப் பொருட்களை சாப்பிடுதல் மற்றும் பானங்களை குடிப்பது நோன்பு வைத்த நிலையில் இந்த விஷயங்களை பண்ணால் கட்டாயமாக நோன்பு முறிந்துவிடும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஈமானை கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்களுக்கு தெரியாமல் உணவுப் பொருளையோ அல்லது ஒரு பானத்தையோ தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு குடிச்சிருவாங்க சாப்பிட்டுருவாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி செய்த அந்த நிமிடமே நோன்பானது முறிந்துவிடும் அதே நேரத்தில் தெரியாமல் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்களோ அல்லது ஏதாச்சும் குடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக நோன்பானது முடியாது தெரிந்து செய்தால் மட்டுமே இந்த காரியத்திற்கு நோன்பு முடியும் இரண்டு ஊட்டச்சத்து உள்ள ஊசியை நம்ம உடம்புல செலுத்தும் போது நோன்பானது முடிந்துவிடும் நோன்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எந்த பொருளையும் சாப்பிட மாட்டோம் எந்த பணத்தையும் பருக மாட்டோம் இதை வாய்வழியாக செய்யாமல் ஊசியின் மூலம் நம்ம உடம்புல செலுத்தும் போது நம்ம சாப்பிடாட்டையும் கூட நம்ம சாப்பிட்ட அளவுக்கு ஊசியின் மூலம் ஊட்டச்சத்து நம்ம உடம்புல போயிடும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறதுனால நிச்சயமாக நம்ம நோன்பானது முடிந்துவிடும் மூன்று வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல் இந்த விஷயத்தை நம்ம யாரும் மேக்சிமம் பண்ண மாட்டோம் யாராவது ஒருத்தவங்க வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் நோன்பு வந்து முடிந்துவிடும் இதுவே தெரியாம அவங்களே அறியாமல் வாந்தி எடுத்தால் நிச்சயமாக நோன்பானது முடியாது நான்கு நோன்பு வைத்த நிலையில் பகல் நேரத்துல கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டா அப்பொழுதும் கட்டாயமாக நோன்பானது முடிந்துவிடும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உடைய மாதத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் மோசமான ஒரு பாவமாக இருக்கு மற்ற விஷயத்தினால நோன்பு முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் மற்ற மாதத்தில் விட்ட நோன்ப கலாப்பனா போதுமானது ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால நோன்பு முடியும் போது ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அது என்னன்னு ஹத்தீஸ்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஷயத்தினால நோன்பு முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் இந்த விஷயம் செய்ய முடியலன்னு சொன்னால் ரமணாவுடைய மாதம் இல்லாமல் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அறுபது பேருக்கு அவங்க உணவளிக்கணும் இந்த மூணு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால நோன்பு விட்டவங்களுக்கு நோன்பு முறிஞ்சு போனதற்காண்டி கட்டாயமாக செய்யணும் ரமணாவுடைய மாதத்தில் நோன்பு வைத்த நிலையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து இதன் மூலமாக நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த பரிகாரத்தை அவங்க கட்டாயமாக செய்யணும் ஐந்து கணவன் மனைவி தங்களுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தாமல் தேவையில்லாத ஒரு சில காரியங்களை ஈடுபட்டு தேவையில்லாத விஷயங்கள் வெளியாகும் பொழுது நோன்பானது முடிந்துவிடும் இது உங்க எல்லாருக்கும் புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆறு ஹைலுடைய நிலை பெண்களுக்கு மாத மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஹைலுடைய நிலை ஏற்பட்டுருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போவும் நோன்பானது கட்டாயமாக முறிந்துவிடும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம சகர் செய்யாமல் விட்டுடலாம் நோன்பு வச்சதுக்கு அப்புறமா ஹைலு வந்துருச்சு அப்படின்னா ஹையிலு ஏற்பட்ட நிமிடமே நம்ம நோன்பு முறிந்துவிடும் நம்ம அந்த நோன்பை அப்படியே விட்டுடலாம் ஏழு நிஃபாசுடைய நிலை குழந்தை பிறந்த பிறகு பிரசமத்தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிஃபாசுடைய நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் நோன்பானது முறிந்துவிடும் இப்போ நம்ம பார்த்து இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நோன்பு வைத்த நிலையில் செய்யும் பொழுது நோன்பானது முறிந்து விடுகிறது உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பரகாத்துஹூ